ஹே ஹேகஸ் இப்போ இந்த டிராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வந்து ஜென்வன இவன் மேலே ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உணர்ந்ததுக்கு பிறகு நான் அவளுடைய தங்கச்சி டாக் வந்துட்டு கால் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட பிளான்ஸை பற்றி தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அவளை அவன் விலையில விளைவையே அதுக்கு பிறகு வந்துட்டு அவளுக்கான பெயினை வந்துட்டு நீ கொடுக்கணும் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் இல்லை அதை பற்றி தான் நான் பேச வந்தேன் நம்ம பேசாமல் இந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எதுக்காக கேன்சல் பண்ணுவோம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லைஃப்பில் நான் தான் வந்துட்டு அவளுக்கு தெருக்க மன முதல் ஆண்ட்டு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் சொன்னேங்கிறதுக்காகத்தானே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்ல சத்தியமாக அது வந்துட்டு ஒரு காரணமாக தான் இருந்ததே தவிர எனக்கு அவள் மேலே இருந்திருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் தான் முழுமையான ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த ப்ளானெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் அவனை நம்ம தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவளோட வேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உடனே சர்டியூஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டா அதனால தான் எப்போவுமே ப்ரெஸ்ஸை அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீயும் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவளை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறான் ஆனால் அவளுக்கு கடைசி வரைக்கும் கன்வின்ஸே ஆகாம ஒரு வழியாக என்ன சொல்கிறேன்னா எனக்கு கொடுத்த ப்ராமிஸை நீ கீப்பப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்புறம் நீ தான் வந்து எனக்காக சாரி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறா இதை உடனே நம்ம ஹீரோக்கு பயம் வந்துருது ஏன்னா ஏற்கனவே இவள் டிப்ரெஷனால் பல வந்து சூசைட் காட்டம் பண்ணிக்கிட்டால ஸோ இப்போ வேணும்னே வந்துட்டு இப்போ சொல்கிற மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டான்னா அதோட தங்கச்சியை எல்லாத்துக்கும் மீறி வந்துட்டு இழக்கிற மாதிரி போயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட சரி நீ எதுவும் பண்ணிக்காத பண்ணிக்கணும்னு யோசிக்க கூட அதை நான் நீ வந்து சொன்ன மாதிரி கேட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அவளுக்கு ப்ராமிஸ் கொடுத்தா விரும்புகிற ஒருத்தியை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் இந்த மாதிரி கட்டாயத்தின் பேரில் தன்னால் அவளோட சந்தோஷமாகவும் உண்மையாகவும் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்காகன்னு சொல்லி வருத்தப்படுறான் வேலையை விட்டு வரப்போ பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அவனோட குழந்தைய பார்த்துட்டு இருக்கா அந்த சமயத்தில் அந்த குழந்தைய வந்துட்டு தாத்தா அப்புறம் வந்துட்டு ஆண்டிலாம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்களும் அப்பாவும் வந்துட்டு எனக்கு ஒரு பேபி பிரதரை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டை தனியாக விளையாண்டு விளையாண்டு போர் அடிச்சிடுச்சு ஸோ சீக்கிரமாக எனக்கு ஒரு குழந்தை பேத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுட்டு இருக்கு ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் சரி எனக்கு வந்து எப்போ நான் ரெடியாக இருக்கேன்னு தோணுதோ அப்போ வந்து உனக்கான பேபி பிரதர் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் அந்த குழந்தைகிட்ட கிட்ட பொறுமையாக பேசிட்டு இருக்கான் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஹீரோன் பக்கம் மனசு போனாலுமே உடனே அவன் தங்கச்சியோட மெரட்டல் தான் வந்து ஞாபகம் வருது உடனே அவன் வந்து இந்த பேச்சு எப்படியாவது அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிறத காட்டிக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனும் தனியாக பேசிக்கிற சமயத்தில் அவன் நான் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி இந்த குழந்தையும் நீயும் வந்து பேசிகிட்டு இருந்ததை கேள்விப்பட்டோம் அப்படின்னு உடனே நான் சரியான பதில் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்குறா ஸோ நான் ரெடி ரெடியான உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்ல இல்லை நான் அதை பற்றி தான் இப்போ பேசுறதுக்காக வந்தேன் நம்ம பேசாம குழந்தைய பெற்றுக்க வேண்டாம் நீ வந்து பர்த் கண்ட்ரோலில் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எதுக்காக என்னோட குழந்தை வந்துட்டு நீ பெற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா உனக்கு இன்னும் வந்து என் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு தான் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குல்ல ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஸோ இன்னொரு குழந்தை தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தமாயிடுறா ஹீரோ அவளுக்கு பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அவோட கால் பேசினதுக்கு பிறகு அந்த டா என்ன பண்ணுறான்னா அவளோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அது ரெடியாக பேக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான் ஸோ அங்கே வரக்கூடிய ஹீரோயினுடைய என்னுடைய ஸ்டெப் பிரதரும் என்ன ஆச்சு ஊருக்கு பொரியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதோடு இல்லாமல் அவளோட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணுன்ற முடிவில் வந்துட்டான் ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு எங்கள் அண்ணன் அலோ பண்ணவே மாட்டேன் நாங்கள் தான் ஆகணும் அப்படின்னு உடனே நீ என்ன இருக்க அப்படின்ன உடனே ஒருத்திய பிணி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு நான் துரிச்சிட்டு இருக்கேன் இல்லையா அவளை வந்து கல்யாணம் பண்ணதே வந்து அவன் தான் அதனால தான் அந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ என்னென்னா தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கத்த உடனே இவனும் வந்துட்டு எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்க இந்த ரிவெஞ்சினால உனக்கு என்ன வந்து கிடைக்க போகுது ஸோ தேவை இல்லாமல் அவங்களோட லைஃப்பில் நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அவனுக்கு இன்னும் வந்துட்டு அவனுடைய அக்கா தான் அங்கே இருக்கா அவளை பற்றி தான் இவன் பேசிட்டு இருக்காங்கிறது இவனுக்கு எதுவும் தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து பேசிட்டே இருக்கும்போது அவளும் வந்துட்டு பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவன் பேர் பிரசன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட கம்பெனிலாம் அவன் வந்து எம்ளாயர் ஜாயின் பண்ணான் அப்போ தான் அவளை மீட் பண்ணேன் அவன் வந்து எப்போவுமே அதிகமாக மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் ஸோ அவன் வந்து இந்த மாதிரி லோன்லியாக இருக்கிறத பார்த்து பார்த்து தான் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக ஆரம்பிச்சிது அவன்கிட்ட வந்து கன்ஃபியூஸ் பண்ணேன் அந்த சமயத்தில் அவன் சொன்னால் நான் ஏற்கனவே வந்து ஒருத்தையும் விரும்பிக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் அவள் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ அவளுக்காகத்தான் காத்துட்ருக்கேன்னு சொன்னான் நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கிட்ட பண்ணுறச்ச அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினான் இந்த மாதிரி வந்து அவளுக்காக நான் காத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சீரியஸாக டேட் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பித்தோம் ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் இந்த விஷயத்தை நான் சந்தோஷமாக போயிட்டு பிரசன் கிட்டே சொன்னேன் ஆனால் பிரசன் வந்துட்டு பயங்கர ஷாக்ல இருந்தான் என்னாச்சு ஏன் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறச்ச நான் இப்போ தான் வந்துட்டு வேலையே ஆரம்பித்தேன் அதனால் இந்த இதெல்லாம் தேவையா எனக்கு வந்து ரொம்ப இதை ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் நான் சொன்னேன் என்னோடய ஃபேமிலி கிட்டே போய் பேசலாம் என்னோடய அப்பா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போய் பேசலாம் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நம்ம லைஃப்பை வந்துட்டு சூப்பராக லீட் பண்ணலாம் நீனு நான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் அவன் சொன்னால் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பேபியை பற்றின யோசனையே கிடையாது எனக்கு அந்த தாட்ஸே வந்தது கிடையாது ஆக்சுவலாக நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கே வந்திருக்கேன் இப்போ ஒரு பேபின்னா என்னோடய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதுக்கு பிறகு இந்த பேபியை நான் அபார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்டேன் அவன் அதுக்கு பதிலே சொல்லலை ஆனால் அடுத்த முறை நாங்கள் வந்து சண்டை போட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்ததுக்கு பிறகு அவனை பார்க்கறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன் அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து நின்னுட்டு இருந்தா அதாவது நம்ம ஹீரோயின் தான் ஸோ அங்கே வந்து அவ கையை பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சிகிட்டு இருந்தான் எனக்கு நீ வந்துட்டு லைஃப்பில் என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான் அவளும் கண்டிப்பாக உனக்காக நான் இருப்பேன் நான் எங்கே போனாலும் சரி உன்னோட ஞாபகமாக தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கா ஸோ இது எல்லாத்தையுமே நான் கவனிச்சிருந்தேன் ஆனால் அடுத்த சில நாளில் பார்த்தோம்னா அவளுக்காகனு சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் இதெல்லாத்தையும் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அவ தான் வந்துட்டு அவனை சூசைட் பண்ணுறதுக்காக பிடிச்சி தள்ளியிருக்கா அதனால தான் அவன் சூசைட் பண்ணிட்டு இப்போ என் குழந்தைக்கு வந்துட்டு அப்பா இல்லாமல் என் குழந்தைக்கு அம்மாவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் கிட்ட அவனோட குழந்தை அந்த ம அப்படிங்கிற முறையில் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணமானவரை நான் படித்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா என்னோட ஸ்டெப் பிரதர் என்ன சொல்றான்னா ஆக்சுவலாக அந்த பொண்ணு மேலே மட்டும் நீ குறை சொல்ல முடியாது இங்கே ஒரு ஃபீலிங்கில் ஒரு டெசிஷனில் உண்மையாக இருக்க முடியல அப்படிங்கிறப்ப பிரசினோட தப்பும் கூட தான் அது அவன் தான் அவனை டேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்ல அப்புறம் எதுக்காக திரும்ப அந்த பொண்ணு பக்கமே அவன் போயிட்டு இருந்தான் ஸோ அவன் மேலேயும் குறை இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவன் தான் ஏற்கனவே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டானே என்னால் அவனை எதுவும் பண்ண முடியாது ஆனால் இவ தான் வந்துட்டு அவனை சூசைட் பாயிண்ட்டுக்கு புஷ் பண்ணவ இல்லைனா நான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என் குழந்தைக்காகவாது வந்துட்டு அவனை உயிரோடு இருக்க வச்சிருப்பேன் ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய சொல்றான் ஸோ நம்ம ஹீரோயினோட பேரை கேட்ட உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டுருக்கு என்ன பேர் சொன்னேன் அப்படின்னு உடனே ஹீரோயின் பேரை அவர் ரிப்பீட் பண்ணுறா ஃபேமிலி நேமோட சேர்த்து ஸோ இல்லை நீ பேர் வந்துட்டு தப்பா சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக் ஓவ் இல்லை எனக்கு தெரியாது இருந்தாலும் நீ வந்துட்டு இத்தனை வருஷம் ஆனதுனால பேரை மாற்றி சொல்கிறியோன்னு நினைக்கிறேன் உடனே எனக்கு மறக்காத ரெண்டு முகங்களும் ரெண்டு பேரும் வந்துட்டு பிரசினும் அதுக்கப்புறம் அவளோட பேரும் தான் ஸோ கண்டிப்பாக நான் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஸ்டெப் பிரதருக்கு ஒரு ஷாக் கொடுக்குறான் இந்த பக்கமாக அந்த பிரிம்மை என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஐஸ் எல்லாம் டப்பில் போட்டுட்டு வேணும்னே ஃபீவர் வர மாதிரி அதிலே படுத்துக்கிட்டு ஃபீவரையும் வந்து வர வச்சுடுறான் ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா ஹீரோ லேட் நைட் வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணுறதை பார்த்த உடனே அவனுக்கு மொபைல் எடுத்து கால் பண்ணுறான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா உடம்பு சரியானா மெடிசன் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே உடனே மெடிசன் வந்துட்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறா ஸோ சரி வேலைக்காரங்க எர்டையாவது வாங்கி சாப்பிடு அப்படின்னோடனே எல்லாம் தூங்க போயிட்டாங்க நான் ஹீரோ எனக்கு பல முறை கால் பண்ணேன் எனக்கு நடக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லை பட் ஆனால் அவள் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா தூங்கிட்டா போல எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எனக்கு மெடிசன் மட்டும் கொடுக்க வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஹீரோவும் சரி நீ இப்போ படுத்து ரெஸ்டடு அதுக்கு பிறகு வந்துட்டு நான் காலையில் மொத வேலையாக அங்கே யார்கிட்டையாவது மெடிசன் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதை கேட்டோடனே அவன் என்ன பண்ணுறானா இவனை எப்படியாவது அவன் ரூமுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக ஃபோனை வந்து அப்படியே பாதியில் கீழே போட்டுட்டு வாங்கிட்ட மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் சொல்லிட்டு வச்சிடறான் ஸோ இதனால் பதட்டப்பட்டுட்டு நம்ம ஹீரோவும் அவளுக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ரூமுக்கு உட்காரான் அப்பா அவள் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவளை தாங்கி வாங்கி பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறான் ஸோ பெட் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவன் வந்து இங்கே இரு நான் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா அவனை இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு நான் வந்து ஆக்சுவலாக அவனை லவ் பண்ணுறேன் என்னால் அவன் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் தான் இல்லைன்னா நீ வந்துட்டு என்ன கிளப்பில் அத்தனை தடவை வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டேன் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வந்துட்டு பதில் பேசுறதுக்காக வரா அதுக்குள்ள வந்து அவனை கம்பல் பண்ணி அவன் கிஸ் பண்ணுறதுக்காக வரா ஹீரோவும் அவளை விளக்கி விட்டுட்டு நான் அவன் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது எனக்கு உண்மையில எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நீ என்ன சொல்ல வர அப்போ நாள் வந்து என்னை பார்த்ததுலாம் என்ன வந்துட்டு பேச்சு எனக்கு கால் பண்ணி எத்தனை முறை வந்துட்டு என் கூட பேசணும்னு கூப்பிட்டுருப்ப அப்படின்னு சொன்னோன்னே நான் ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால தான் உன்னைகிட்ட வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படின்னா நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா அது மட்டும் இல்லாம நீ என்னை யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல உனக்கு மிஸ்ட்ரஸாக இருக்கிறது கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனா வந்துட்டு நான் அவன் பக்கத்தில் தான் இருப்பேன் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்பல் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இவனும் வந்துட்டு அவளை விளக்கி விட்டுக்கிட்டே இருக்க அவன் டக்குன்னு அவனை இழுத்து ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணவும் செஞ்சிடறான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக காத்து இருந்துட்டு அப்போதான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு குரல் கேட்குதுன்னு இவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்றா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற பொசிஷன்ல இருந்த உடனே பார்த்து கோவப்பட்டுறா ஸோ அங்க இருந்து ஓட்டை எடுக்க இந்த பிரிமோ வந்துட்டு எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்துட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் சொல்லிட்டு இதே பேச்சு தானே எல்லாரும் சொல்லிட்டிருப்பீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவப்பட்டு அழுகுத்துட்டே கத்த அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதனால தான் அவளுக்கு மெடிசன் கொடுக்கலான்ட்டு போனேன் ஆனா அங்க வந்து இந்த மாதிரி அவ பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல ஆஃபீஸ்க்கு சிஓவாக இருக்கக்கூடியவன் இவ்வளோ புத்தி கெட்டு போயிருப்பான்னு சொல்லி சொல்லி நம்ப முடியும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் அவங்க அவங்க டாக்டிக்ஸ் இதே மாதிரி உடம்பு தான் அம்மா எங்கள் எங்கள் அப்பாவை பண்ணாங்க பிரித்தாங்க அதே மாதிரி தான் தான் இவன் நிம்மன் கிட்டேயும் வந்துட்டு இப்போ அதே டாக்டிக்ஸை யூஸ் டாக்டிக்ஸ் ஆனால் நீ வந்து தெரியாமல் அவளோட ரூமுக்கு நான் அதை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் நிஜமாக சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எதுவுமே நடக்கலை நான் நடக்கல ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன்ல நான் கண்டிப்பாக நிம்மனை மாதிரி நடந்துக்க மாட்டேன் மற்ற ஆண் ஆண்களை மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வகையில் வந்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ என் லைஃப்பில் என்றைக்குமே உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது நான் சீட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான் அடுத்த நாள் இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அவள் திட்டுறா ஸோ எதுக்காக ரூமுக்கு போனோன்னே உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தி கூப்பிடும் அதை எப்படி வந்துட்டு விட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் பதில் சொல்கிறான் நிஜமாவே நான் வந்துட்டு அவளை டெஸ்ட் பண்ணப்போ அவளுக்கு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அந்த ஃபீவர் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா வேலைக்காரம்மா கிட்ட பேசிப்பார் உனக்கே தெரியும் நேற்று நைட்டு அவள் வாட்டுக்கு அளவுக்கு பக்கெட் பக்கெட்டாக வந்துட்டு ஐஸ் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவ ரூமுக்கு வச்சிருக்கா ஸோ வேணும்னே வந்துட்டு ஒன்னே ஹீரோயினும் பிரிக்கிறதுக்காக அவள் பக்காவாக பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு உடனே அவள் உடம்புக்கு எடுத்துக்கிற அளவுக்கு வந்துட்டு அவள் பிளான் போடுவா நீ தெரியாமல் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரிமுக்காக இவன் சப்போர்ட் பண்ணுறான் நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் சொல்லிகிட்டு இருக்கோம் ஹீரோயின் வந்துட்டு அவள் இவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அவள் சொல்கிறா பார்த்ததுக்கு வேலைக்கார அம்மா கண் கூட பார்த்தது சொல்கிறாங்க ஹீரோயினுக்கும் இடையில வரணுங்கிறது தான் அவளோட நோக்கமாக இருந்துட்டு அதனால தான் அந்த பிரிமை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் துரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அப்போ தான் கரெக்டாக அங்கே வரக்கூடிய அப்படிமோ என்ன தான் யாருக்கும் இங்கே பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே ஸோ எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கே நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டோன்னே ஹீரோடைய தங்கச்சியும் முதல்ல அந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்கிறா சரி ஹீரோயினுக்கும் இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஹீரோயின் கிட்டே போய் நான் எல்லாத்தையும் விளக்கமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிமு சொல்ல நீ வாயை திறக்காமல் இருந்தாலே உங்களுக்குள்ள பிரச்சனை சரியாகிடும் அதனால் நீ ஹீரோயின் கிட்டே போயிட்டு எதையும் குறைஞ்சி கொடுக்க வேண்டாம் அவங்களோட பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு ஹீரோடைய தங்கச்சி அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு நாளைக்கு நீ வீட்டை விட்டு காலி பண்ணலன்னா நான் காலி பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா ஸோ இதனால இந்த பிரிமு வந்துட்டு கோவத்தை மறைச்சிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறா அடுத்ததான் ஹீரோடைய தங்கச்சி பார்த்தோம்னா நிம்மனுடைய தம்பியை வந்துட்டு வர சொல்லி அவங்க கிட்ட பேசுறா ஸோ இந்த பிரிமை வந்துட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு எங்க அண்ணனையும் அண்ணியும் பிரிச்சது உங்க குடும்பத்தோட பிளான் தானே உங்க அண்ணனோட பிளான் தானே அந்த பிளான்ல நீயும் தானே இன்வால்வ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல பிரிம் அங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் நடிக்காத நீ உங்க அப்பா நிம்மன்னு எல்லாமே பிசினஸ்க்கு எல்லா ஏமாத்து வேலையும் பிளான் பண்ணி தானே பண்றீங்க நிம்மன் தான் வந்துட்டு கே வந்து என்கிட்ட பேசிட்டு போயிட்டானே இந்த மாதிரி வந்துட்டு என் தம்பியை டிஸ்டர்ப் பண்ணாத நாங்கள்லாம் வந்து ஒன்னா பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுலேருந்தே உங்கள் லட்சணம்லாம் தெரிஞ்சு போச்சு ஸோ எங்கள் அண்ணனை வந்துட்டு லைஃபை கெடுக்கணும்னு ஏதாவது முடிவு பண்ணிங்கன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா நீ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு தப்பாக இருந்துட்டுருக்கு எங்கள் அண்ணனும் அப்பாவும் என்ன ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹீரோயின் மேலே நல்ல அக்கறை இருந்துட்டுருக்கு அவளை நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதனால் கண்டிப்பாக அவளோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன் அவனை பயங்கரமாக திட்டிகிட்டு வந்துடுறான் இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு வரா அந்த சமயத்தில் அவன் ஆஃபீஸில் எல்லாம் மீட்டிங்கில் இருக்கான் அப்படிங்கவும் அவனோட டெஸ்கில் எல்லா பேப்பர்ஸும் கலைஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பொறுமையாக அடுக்கிட்டு இருக்கா ஸோ இதுக்கு நடுவில் தான் நிம்மன் வந்துட்டு அவனுடைய ஹீரோவுடைய கிட்ட வந்து பேசுகிறான் இந்த மாதிரி அங்கே ஒரு முக்கியமான பிட்டிங் பேப்பர்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்போ தான் வந்துட்டு கம்பெனி நல்லாயிருக்கும் என்னோட கம்பெனி நல்லா இருந்தால் தான் என்னால் வந்துட்டு உன் கூட வந்து டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் ஸோ அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருந்து வந்து போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு உள்ளே போய் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்துடுறா ஸோ நம்ம ஹீரோயின் அது தெரியாமல் அவட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோவும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்காம நான் வந்து உன் மேலே தப்பாக கோவப்பட்டுட்டேன் ஆக்சுவலாக வந்து நீ சொன்னது எல்லாமே சாத்தியம்தான் எனக்கே நல்லா தெரியும்ல அவளை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீ அவளை அவாய்ட் பண்ணதான் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்பட்டதுக்காக சாரி கேட்குறான் நம்ம ஹீரோவும் நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் வந்துட்டு நீ எவ்வளோ கோவப்பட்டிருந்தாலும் உன்னை விடாமல் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இருந்திருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து ஜாயின் அடிச்சுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறானா அடுத்த நாள் காலையில் அந்த பிரிமோடைய ரூமுக்கு வரா நீ இன்னைக்கு தானே வந்துட்டு ரூமை வீட்டை காலி பண்ணிட்டு போறேன்னு சொன்னால் இன்னும் போலியா கிளம்பலையான்னு உடனே எனக்கு இன்னும் ஃபீவர் சரியாகலை அதனால தான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் முடியாத நிலைமை நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் அவளோட நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்து செக் பண்ணிட்டு எங்க ஒன்றும் ஃபீவர் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படியே திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் நான் மெடிசன் வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அதனால ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இங்க இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா உனக்கு வந்து பாவமாக தெரியலையா உன்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தி இப்போ தான் வந்துட்டு உடம்பு சரியாக இருந்திருக்கேன் அதுக்குள்ளே என்னை பிடிச்சி வெளியில் தள்ளணும்னு நினைக்கிறேன் உனக்குலாம் வந்து பாரபட்சமே பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் பாரபட்சம் பார்த்தா என்ன நடக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் நீ சரியாயிட்ட இவர்க்கிட்ட சொல்லிடுறேன் எங்கே வேணுமோ போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இந்த பிரேம் என்ன பண்ணுறான்னா உடனே நிம்மனோட வீட்டுக்கே திரும்ப போயிடுறா போயிட்டு அங்கே நிம்மன் கிட்டே உனக்கும் எனக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பிளான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஸோ இந்த பக்கம் நிம்மன் என்ன பண்ணுறான்னா இப்போ ஹீரோ ஹீரோவுடைய பிட்டிங் பேப்பர்ஸ் எல்லாமே இவனுக்கு வந்துருச்சு இல்லை ஹீரோ வந்து அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பிட் பண்ண போகிறான் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால அவன் ரொம்ப வந்துட்டு திமிரா நடந்துட்டுருக்கான் இப்போ அந்த பிட்டிங்காக இடத்துக்கும் வந்துடுறாங்க அங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்டே போன தடவை பிட்டிங் உனக்கு கிடைச்சிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாத இந்த முறை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கான் ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா உள்ளே போனதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு வந்து புரிய வருது இவன் பிட்டிங்காக என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணானோ கரெக்டாக எல்லாமே வந்துட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ரேட்டில் தான் வந்துட்டு நிம்மனும் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இதனால் ஹீரோக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடுது யாரோ ஒருத்தவங்க இவங்க கம்பெனியில் ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடியவங்க பேப்பர்ஸை வந்து திருடிட்டு போய் நிம்மன் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோயினோடைய மொபைல் வந்து ரிங் ஆகிட்டே இருக்கு அவன் எடுத்து பார்க்குறான் பார்த்தா நிம்மனுடைய தம்பி பேரும் அதில் வருது ஸோ இதனால் ஹீரோவும் வந்துட்டு அந்த பக்கமாக ஹீரோயின் வந்த உடனே அவகிட்ட ஃபோனை கொடுக்குறான் அவனுக்கு வந்து இப்போ ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு ஸோ இப்போ ஹீரோயின் வந்து தனியாக ஃபோனை தூக்கிட்டு வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அவனை வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்துட்டுருக்கேன் எனக்கு நீ மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ நான் இங்கே வந்து ஃபோனில் எல்லாத்தையும் பேச முடியாது ஏன்னா நிம்மன் கூட இங்கே பக்கத்தில் இருந்தாலும் இருப்பான் அதனால நாளைக்கு நம்ம மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபேல மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறான் அதனால ஹீரோடைய தங்கச்சிக்கு டா வந்துட்டு கால் பண்ணுறா ஸோ அந்த சமயத்தில் டா கிட்ட நம்ம ஹீரோவை பற்றி கேட்க உடனே அவளும் வந்துட்டு ஹீரோக்கு என்ன பிரச்சனை அவன் ப்ராஜெக்டில் தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கான் மற்றபடி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேறு யார் மேலேயுமே அவன் இவ்வளோ பாசமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா ஹீரோயினும் அவனும் நடந்துக்கிறத பார்த்தா அப்பாக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அவங்க ரெண்டு பேருடைய சந்தோஷத்துல இருந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அந்த டாக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் ஏறுது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அங்கே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வந்துட்டு வைக்கிறான் க்ளோஸ் ஆனவங்களுக்கு அதாவது அவனுடைய செக்ரட்டரி அந்த பொண்ணுக்கு அப்புறம் அசிஸ்டென்ட்டுக்கு அதுக்கப்புறம் அவனுடைய தங்கச்சின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பிட்டிங் பேப்பர்ஸை வந்து யாரோ எடுத்துகிட்டு போய் நிம்மன் கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால தான் அவனால் வந்துட்டு எக்ஸாக்டாக அதே டீட்டெயில்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவனோட ரூமுக்கு இருக்கிறத வந்து

எவிடன்ஸாக தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா ரூம் ரூமுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கா இந்த விஷயத்தை அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் வேறு யாரும் வந்த மாதிரி ஃபுட்டேஜே இல்லை அப்படின்லாம் சொல்கிறான் இது எல்லாத்தையுமே நிம்மனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பொண்ணும் அங்கேருந்தே வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா ஆனால் ஹீரோயின் மேலே வருது அவள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கா அவள் மாட்டிக்காததுனால ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவங்க எல்லாரும் சொல்லியும் கேட்காம அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோயினை ஸ்டாக் பண்ண சொல்லி ஒரு ஆளை வந்து ரெடி பண்ண சொல்கிறான் ஸோ அவள் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த அசிஸ்டண்ட்டோ வந்துட்டு வந்துட்டு முதல்ல ஹீரோ கிட்ட மறுப்பு தெரிவிக்கிறான் நீ பண்றது சரி கிடையாது உன்னோட ஒய்ஃபை வந்து நீ சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்றான் நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா நிம்மனுடைய தம்பியை வந்து சந்திக்கிறான் இல்லையா ஸோ இப்போ அவன் அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஹீரோவுடைய தங்கச்சி மேல அவனுக்கு வந்து அஃபெக்ஷன் இருக்கு ஸோ அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்குள்ளே எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரோட ஃபேமிலியும் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து பிரிம் விஷயத்தினால அவன் மேல கோவப்படுறா ஸோ இவங்களுக்குள்ள பிஸ்னஸ் சரி எதுனாலும் சரி எது நடந்தாலுமே நானும் நிம்மனோட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது இவளோட எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு நான் பேசுகிறத அவள் கேட்குறதுக்கு ரெடியாகவே இல்லை அதனால தான் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் இந்த சமயத்தில் அங்கே ஹீரோடைய ஆட்கள் வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே ஃபோட்டோ இல்லாமல் எடுத்து ஹீரோ அனுப்பிட்டு இருக்க ஹீரோவும் வந்துட்டு இவனை பார்த்த உடனே இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் அப்போ தான் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் இது ஆக்சுவலாக நிம்மனுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் கோவம் பயங்கரமாக வந்துட்டு ஏறிட்டு இருக்கு இவன் எத்தனை ஆண்களோட தான் பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஜலசா ஃபீல் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறான் இந்த பிரிம் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை பற்றி பக்கத்துல இருந்தே எதுவும் பார்த்துக்க முடியாதே நிம்மனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளப்புக்கு வர சொல்றா சோ அங்க அப்புறமா ரொம்ப மனசு நோந்து போன எல்லாம் ட்ரின் பண்ணிக்கிட்டு அவன் கிட்ட பேசிட்டே இருந்துட்டு அவனை பயங்கரமாக செடியூஸ் பண்றான் அதுக்கு பிறகு அவனோட ரூமுக்கே போயிட்டு அவனோட ஸ்லீப் பண்ணவும் செய்கிறான் ஸோ இவனுக்கு எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு பிரிம் மேல கொஞ்சம் வந்து விருப்பம் இருந்திருக்கும் ஸோ அவ இழுத்து இழுப்புகளாக இருந்தால் இவனும் போயிட்டு இருப்பான் இவன் அவளை சந்தேகப்படாமல் இருந்துட்டு இருப்பான் ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அங்கே நிம்மனுடைய தம்பிக்கு வந்துட்டு வாக்கு கொடுத்துருப்பா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய தங்கச்சி வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன் ரெண்டு பேரும் பேசி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ட்ரெஸ் ஷாப்பிங் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வரா ஸோ வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் நான் அதுக்கு அவசரமாக போகணும் நீ ஷாப்பிங் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா ஆனால் அவள் போனதுக்கு பிறகு இவன் வந்து நின்றுட்டு இருக்கும் அதுக்கு இவனும் வந்துட்டு ஆக்சுவலாக மீட்டிங் போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமா திட்டறா இல்லைன்னு அவன்கிட்ட பேசி ஆகணும் அதுக்காகத்தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை மீட் பண்ணி ஏற்பாடுக்கே பண்ண மத்தபடி எங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு தப்பான நோக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அவனை போட்டு சமையா திட்டிட்டு அவன் சொல்றது எதையுமே காதில் வாங்காமல் கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் முத நாள் காலையில் இந்த ப்ரேம் வந்து ஸ்லீப் பண்ணுறா இல்லையா ஸோ அப்போ வந்து ஹீரோவோட கிட்ட இருந்து அவனுடைய அசிஸ்டண்டுக்கு கால் வர அவனும் அர்ஜென்ட்டாக எந்திரிச்சி கிளம்புறதுக்காக போகிறான் அவன் ரூமில் இருந்து கிளம்புன உடனே அவனுக்கு தன்னோட ஃபோன் எடுத்து இந்த பிரேம் வந்து நோண்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான் அப்போ தான் அவன் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்குறான் அதாவது ஹீரோயினை வந்து ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறானா நிம்மனுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னோம்ல நீ எனக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பேன் என்கிட்ட உண்மையாக இருப்பேனா நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோவை வந்துட்டு ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கா ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிம்மனும் சரி நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன்

கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு பசிவ்வ்னஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பயங்கரமாக கொஷின் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் எதுவாக இருந்தாலும் நானும் எங்கள் அப்பாவும் தான் முடிவு பண்ணுவோம் இப்போதைக்கே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சரி இதை பற்றி கொஞ்சம் பேசணும் அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா இந்த இடத்துல பிரைவசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேறு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஸோ அங்கே அவன் கூட்டிகிட்டு வரது காரணம் என்னன்னா நம்ம ஹீரோயின ஒருத்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரிஞ்சு தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபரை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக போயிடுச்சு தெரியுமா எனக்காக இருந்தாலும் நான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு அனுப்பிவிட நம்ம ஹீரோக்கு பார்க்க பார்க்க வந்து கோவம் பீக்குக்கு போயிட்டு இருக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவனும் அவள் எங்கே போனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க வேலையாக தான் போனேன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கேட்குறா நீ எதுக்காக வந்துட்டு நிம்மனை சந்திச்ச அவனோட தம்பியை சந்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் ஸோ நீ என்ன சொல்கிற நான் அவங்கள பார்த்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் கேட்க நீ அவங்களெல்லாம் வந்துட்டு இல்லை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்கிட்ட மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சிருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறான் நீ என்ன ஆள் வச்சு ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கோவப்பட அது முக்கியம் கிடையாது அதை பண்ணதுனால தான் வந்துட்டு உன்னோட லட்சணம் எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த பக்கமாக என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருடி நிம்மன் கிட்ட கொடுத்து அவனோட கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துட்டு உண்டாக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் வந்துட்டு உங்க கூட இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் செடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்க இந்த அளவுக்கு வந்துட்டு உன்னை நம்மனதே வந்து என்னோட தப்பு தான் அதனால தான் இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் வந்து தோற்று போய் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர நம்ம கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் என்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து நீ பதில் எதிர்பார்க்கணும் அந்த பதில் கேட்கறதுக்காக நீ ரெடியாக இருக்கணும் உன் மைண்டில் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுனா அங்கே என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதம் அதிகமாகுது அப்போ திடீர்னு ஒரு அழுக குரல் கேட்குது பார்த்தா ஹீரோடைய குட்டி பொண்ணு அங்கே ஒரு மாதிரி நின்று இவங்க சண்டையை பார்த்து அழுதுட்டுருக்கா ஸோ அந்த பொண்ணை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு இவங்க தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் கோவத்தில் நிற்க அப்போ தான் ஹீரோடைய தங்கச்சி அங்கே டாவை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறா இந்த டா என்ன பண்ணிட்டானா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட க்ளோஸ் ஆகிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் அங்கே அப்ராட்லேருந்து இப்போ கிளம்பி வந்து டா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக சோ இந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு ஹீரோ தங்கச்சி வந்து பேசிட்டு இருக்க தான் டா வந்து அந்த குழந்தைய பார்த்து நீங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா எனக்கு நீங்க ஒன்னும் வேண்டாம் எனக்கு எங்க அம்மா தான் வேணும் எங்க அம்மா கிட்ட தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது இதனால டாக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து கோவம் ஏறிக்கிட்டு போகுது அதுக்குள்ளே அந்த குழந்தைய வந்து ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி ஹீரோவுடைய தங்கச்சி வைக்கிறா ஹீரோ அங்கே வந்த உடனே ஹீரோட தங்கச்சி வந்துட்டு ஹீரோயுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான் நான் எத்தனை தடவை சொல்றேன் இதெல்லாம் வந்துட்டு தப்பு தப்பா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவை இல்லாமல் நீயாவே தான் வந்துட்டு தலை மண்ணை மாதிரி போட்டுக்கிற அப்படின்னு சொல்ல நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் ஒத்துக்கவே இல்லை தெரியுமா அவள் தப்பு அப்படின்னு உடனே அவள் தப்பு பண்ணால் தானே ஒத்துப்பா அவள் ஃபைல் எடுக்கவே இல்லைன்னு நானும் தான் நம்புறேன் நீ எதுக்காக தேவை இல்லாமல் அவன் மேலே சந்தேகப்படுறங்கிறது எனக்கு புரியலை இது எல்லாமே வந்துட்டு அந்த பிரிமம் வந்ததுக்கு அப்புறம் தான் காரணம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இதை பற்றி என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்களுடைய காட்டேஜில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் ஸோ அந்த சமயத்தில் தான் அந்த டாவும் வந்துட்டு பிரிம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கொஷின் பண்ணுறான் ஏன்னா வந்து பிரிமி உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வரப்போகிறாங்கிறது டாக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பாட்டு முடியுது